வெல்கம் எவ்ரிவன், திஸ் இஸ் புவன். 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிற நம்மளே மாதிரி படிக்கிறவங்களா இருக்கட்டும், ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், 30 வயசில் பென்ஸ் வாங்கலாம், 40 வயசில் பிஎம்டபிள்யூ வாங்கலாம் நம்மளே மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்திலையும், அவங்களுக்கு பிடிச்ச லைஃப் ஸ்டைலை நம்ம வயசில் வாழ்கிற 10 யங்கஸ்ட் பில்லியனரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்களோட ஏஜ், நெட்வொர்த்து, அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கமும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது வந்து கெவின் டேவிட் லிக்மேன். இவர் தான் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் யங்கஸ்ட் பில்லியனர். இவரோட வயசு வந்து வெறும் 18 தான். இவரோட நெட்வொர்க் வந்து 3.3 பில்லியன் டாலர்ஸ். இவரோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து ட்ரக் ஸ்டோர். இவரோட அப்பா வந்து ஜெர்மனியில் 50% ஆஃப் ட்ரக் ஸ்டோரில் பார்ட்னர்ஷிப்பாக இருந்திருக்காரு. அவரோட அப்பாவுக்கு அடுத்து இவர் அந்த ட்ரக் ஸ்டோரை ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. ட்ரக் ஸ்டோர்னால் அந்த ரீட்டைல் ப்ராடக்ட்ஸ் இந்த மெடிசன்லாம் வைக்கிறாங்கள, அதுதான். யங்கஸ்ட் பில்லியனரில் மொதல் இடத்த பிடிச்சி குஷியாக இருக்காரு. செகண்ட் பிளேஸில் இருக்கிறவரோட பேர் வந்து டேன் ஜிலாங். இவரோட வயசு வந்து 24. இவரோட நெட்ஒர்க் வந்து 1.5 பில்லியன் டாலர்ஸ். இவரோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து பிக்மெண்ட் ப்ரொடக்ஷன். பிக்மெண்ட் ப்ரொடக்ஷன்னா அந்த இங்கு கோட்டிங்லாம் செய்கிற கம்பெனியில் இவர் 1.3 பில்லியன் டாலர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பணம் சம்பாரிச்சுட்டு இருக்காரு. இவர் வந்து வேர்ல்டு செகண்ட் யங்கஸ்ட் பில்லியனர் லிஸ்ட்டை பிடிச்சி குஷியாக இருக்காரு. தேர்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து அலெக்சாண்டர் ஆண்டர்சன். இவங்களோட வயசு வந்து 24. இவங்களோட நெட்ஒர்க் வந்து 1.4 பில்லியன் டாலர்ஸ். இவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரீம். இவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் டீட்டெயில்ஸை ஃபோர்த்தாக சொல்ல போகிறவங்களோட சேர்த்து சொல்லிடுறேன். ஃபோர்த் பிளேஸில் இருக்கிறது வந்து கேத்ரினா ஆண்டர்சன். இவங்களோட வயசு 25. இவங்களோட நெட்ஒர்க் வந்து 1.4 பில்லியன் டாலர்ஸ். இவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரேம் தான். அந்த தேர்டில் இருக்கிறவங்களும் ஃபோர்த்தில் இருக்கிறவங்க வந்து சிஸ்டர். இவங்க வந்து நார்வேவை சேர்ந்தவங்க. நார்வே பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியில் 42% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனி வந்து வருஷத்துக்கு 2 மில்லியன் டாலர்ஸ் ரெவன்யூ எடுக்குது. அப்படி இவ்வளோ சம்பாரித்தோம். இவங்களோட அப்பா இன்னும் அவரோட பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்டு தான் இருக்கார். ஃபிஃப்த் பிளேஸில் இருக்கிறவரோட பேர் வந்து ஆஸ்டின் ரசல். இவரோட வயசு வந்து 26. இவரோட நெட்ஒர்க் வந்து 2.4 பில்லியன் டாலர்ஸ். இவரோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து கார்டெக். இவர் வந்து யுஎஸ்எல் சேர்ந்தவர் தான். இவர் வந்து ஸ்டான்ஃபோர்டில் படிச்சுட்டு இருக்கும்போது ஃபெலோஷிப்பில் $1,00,000 கொடுக்குறாங்க. அவர் வந்து அதில் லூமினார் டெக்னாலஜி ஆரம்பிக்கிறாரு. அதில் வந்து இவர் வந்து இந்த செல்ஃப் டிரைவிங் கார்ஸ்க்கெலாம் வந்து சென்சாரு, லேசர் பீம், அந்த ஃப்ரண்ட் பேக்கில் போகிறக்கெல்லாம் லேசர் பீம், அதை கிரியேட் பண்ணி விற்றுக்கிட்டு இருக்காரு. இவரோட கஸ்டமர் வந்து வால்வோவும் டொயோட்டாவும் இவர்கிட்ட தான் வாங்கி எல்லாமே அவங்களோட காருக்கு ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. SPACன்ற கம்பெனியில் இவர் ஒன் ஆஃப் த பார்ட்னராக இருந்து ஃபிஃப்த் பிளேஸ்லேருந்து பணம் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காரு. சிக்ஸ்த் பிளேஸில் இருக்கிறவரோட பேர் வந்து கஸ்டர் மேக்னர் விட்சியோ. இவரோட பேரே பேராகிராஃப் மாதிரி தான் இருக்குது. இவரோட வயசு வந்து 27. இவரோட நெட்ஒர்க் வந்து 4.4 பில்லியன் டாலர்ஸ். இவரோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து ஃபிஷ் ஃபார்மிங். இவர் நார்வேவை சேர்ந்தவர் தான். இவரோட அப்பா நார்வே சாலமன் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்கிறாரு 1991. இவர் வந்து அந்த அவங்க அப்பா ஆரம்பித்ததை அப்படியே டபுள் ஆக்கியிருக்காரு. அதனால் நார்வேல ஸ்ட்ராங்கஸ்ட் கம்பெனியாக மாறுது. 2013 அவங்க அப்பா வந்து இவர் ஸ்ட்ராங்கஸ்ட் கம்பெனியாக மாற்றினால இவருக்கு வந்து ப்ரைஸாக அந்த கம்பெனியை கொடுக்குறாரு. அதனால தான் இவர் சிக்ஸ்த் பிளேஸில் பில்லியனராக இருக்கார். அவங்க அப்பா கொடுத்த கம்பெனினால இவர் வளர்ந்ததால் ஒரு பில்லியனர்னு சொல்கிறையாடான்னு கேட்பீங்க. கரெக்டாக என்னதான் அவங்க அப்பா கொடுத்தாலும் அதை டபுள் ஆக்குனார்ல, அதுதான் விஷயம். செவன்த் பிளேஸில் இருக்கிறவரோட பேர் வந்து ஆண்டி ஃபேங். இவரோட வயசு வந்து 28. இவரோட நெட்ஒர்க் வந்து 2 பில்லியன் டாலர்ஸ். இவரோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து டோர்டஸ். இவரோட சோர்ஸ் ஆஃப் இன்கமோட டீட்டெயில்ஸை அடுத்து சொல்ல போகிறவரோட சேர்த்து சொல்லிடுறேன். எயித்து பிளேஸில் இருக்கிறவரோட பேர் வந்து ஸ்டான்லி டேங். இவரோட வயசு வந்து 28. இவரோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து டோர்டஸ் தான். இவரோட நெட்ஒர்க் வந்து 2 மில்லியன் டாலர்ஸ். இவர் வந்து இவர் அந்த செவன்த்தில் இருக்கிறவங்களும் எயித்தில் இருக்கிறவரும் 2013 டோர் டேஷ்ன்ற ஃபுட் டெலிவரி ஆப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த பேண்டமிக்கில் ஃபுட் டெலிவரி பண்ணி நிறைய பேர்த்த ரீச்சும் பண்ணியிருக்காங்க யூஎஸில். இவங்களும் யூஎஸை சேர்ந்தவங்க தான். இந்த கம்பெனியில் ஃபேங் வந்து செஃப் டெக்னாலஜி ஆஃபீஸராக இந்த கம்பெனியிலே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. டேங் வந்து செஃப் ப்ராடக்ட் ஆஃபீஸராக இவங்க ரெண்டு பேரும் அவங்க சொந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் 7th 8th இடத்த பிடிச்சி யங்கஸ்ட் பில்லியனர்னு டாட்டா காமிச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும். நைன்த் பிளேஸில் இருக்கிறவரோட பேர் வந்து சாம் பேங்க்மேன் ஃப்ரைட். இவரோட வயசு வந்து 29. இவரோட நெட்ஒர்க் வந்து 8.7 பில்லியன் டாலர்ஸ். இவரோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து கிரிப்டோ ட்ரேடிங். இவர் வந்து அவரோட கிரிப்டோவில் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணி வச்சுருக்காரு. பிளாட்ஃபார்ம் வந்து FTX, அப்புறம் ஆல்மெடா அப்படின்ற ரிசர்ச். இந்த ட்ரேடிங்கை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அதோட ஒர்த்து வந்து 2.5 பில்லியன் டாலர்ஸ். இவர் வந்து இந்த 2020 பிரசிடென்டல் டோனரில் இவரும் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் டோனர்னு சொல்கிறாங்க. இவரோட இவர் வந்து இந்த 2020
5 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் வந்து டொனேட் பண்ணியிருக்காரு. டென்த் பிளேஸில் இருக்கிறவரோட பேர் வந்து ஜனாதன் நாக். இவரோட வயசு வந்து 29. இவரோட நெட்ஒர்த் வந்து 2.4 பில்லியன் டாலர்ஸ். இவரோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து ரியல் எஸ்டேட். இவர் வந்து இவரோட கண்ட்ரி வந்து ஹாங்காங். இவர் வந்து அந்த புரோக்கரேஜ் மாதிரி லேண்டை வாங்கி விற்கிறதாகவும் அது மாதிரி கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து யங்கஸ்ட் பில்லியனரில் டாப் 10th பிளேஸை பிடிச்சி ஹாப்பியாக இருக்காரு. என்ன போகணேன், ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறவனோட நெட்ஒர்த் வந்து கம்மியாக இருக்குது, 9th பிளேஸில் இருக்கிறவனோட நெட்ஒர்த் வந்து அதிகமாக இருக்குன்ற சந்தேகம் வரலாம். ஏன்னா நான் ஏஜ் வைஸ் 18 to 29 முடியும், ஏஜ் வைஸ் தான் வந்திருக்கேன், மணி வைஸ் நெட்ஒர்த் வைஸ் வரல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய் ஃப்ரெண்ட் புவான்.